நான் உங்க அருண். ஒரு துருவி தவம் பண்ணின இடத்துல இளநீர்ல விளக்கு ஏறி வைக்கறதா எனக்கு ஒரு அதிசய தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி இளநீர்ல விளக்கு ஏத்தி வச்சு வேண்டிக்கிட்டா பிரச்சனைகள் தீர்வதா பலரும் சொல்றாங்க. தவத்தின் சக்தியை உணர்த்தும் நூரோந்து மலை இளநீரில் விளக்கு எரியும் அதிசயம். இது வந்து ஒரு அறிவியல் தாண்டிய ஒரு பரவசம் அமானுஷ்யமா நான் உணர்றேன். நான் எனக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கேன். ஒசூர் தாண்டி தேன்கனி கோட்டை இருக்கு. இங்க இருந்து அஞ்சப்பட்டி மலை கிராமத்துக்கு போற வழியில நூரோந்து மலை இருக்கு. அங்கதான் இளநீர்ல விளக்கு ஏறி வைக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப நான் அந்த மலை கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் நூறுந்து மலையில தான் நான் இப்ப இருக்கிறேன். மலைக்கு மேலே இருக்கக்கூடிய நூறுந்து சுவாமிகள் குகை கோவிலில் இளநீரில் தீபம் ஏற்றுறாங்களாம். பொதுவாக எண்ணெய் வச்சு தீபம் ஏற்றுறத நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் இளநீர் ஊற்றி தீபம் ஏற்றுறாங்களாம். அதுவும் அந்த குகைக்குள்ளே மட்டும்தான். அந்த இளநீரை வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சு தீபம் ஏற்றுனாங்க அப்படின்னா வெளியில் விளக்கு எரியறது கிடையாது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நூறுந்து மலை கிராமம். இங்கும் அங்குமா சில ஓட்டு வீடுகள் இருந்தது. விசாரித்து இளநீரில் விளக்கு எரிகிற இடத்துக்கு வந்துட்டேன். கொஞ்சம் பள்ளமான இடம் மாதிரி அது இருந்தது. ஒரு சின்ன கல் மண்டபம் இருந்தது. வாசல் வழியா குனிஞ்சு நான் உள்ள போனேன். அங்க ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த விளக்கு முழுவதும் நிரம்பி இருப்பது என்ன இல்லைன்னு எனக்கு சொன்னாங்க. மண்ணால் ஆன விளக்கில் எரியற இந்த தீபம் இளநீர்ல எரியறதா சொன்னாங்க. இந்த அதிசயத்தை பார்த்து எனக்குள்ள ஒரு பிரமிப்பு வந்தது. யோகி ஒருத்தர் சில நூறு வருஷங்களுக்கு முன்னால இந்த இடத்துல தவத்துல இருந்திருக்காரு. அந்த தவ வலிமையோட வைப்ரேஷன் இன்னைக்கும் இங்க இருக்கிறதால தான் இந்த இடத்துல இப்படி ஒரு அதிசயம் நடக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த யோகியோட பேரு நூறுந்து சுவாமிகள். நூறுந்து சுவாமிகள் இந்த குகைக்குள்ளதான் பல நாட்கள் தவம் இருந்திருக்காங்க. அவர் தவம் இருக்கும்போது அகலில் தண்ணீர் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த இடத்துல தியானம் பண்ணுவாராம். அவர் காலத்துக்கு அப்புறம் இங்கே உள்ளவங்க அந்த இடத்துல இளநீர் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்த தவிர்த்து வேற வெளியில் எங்கே எடுத்துருந்து வச்சாலும் அந்த இளநீரில் போகிற தீபம் வந்து எரியறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் தவம் பண்ண அந்த இடத்துல மட்டும்தான் அவரோட சக்தி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் நூறுந்து சுவாமிகள். சில வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த யோகியோட தவ வலிமையால தான் இன்னைக்கும் இளநீர்ல விளக்கு எரியுது. தான் வாழ்ந்த காலத்துல கடுமையான தவத்துல இருந்து பலரோட வாழ்க்கையில அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காரு. இவரோட பெயரால தான் இந்த மலையே நூறுந்து மலைன்னு அழைக்கிறாங்க. நூறுந்து சுவாமி மடம் அப்படின்னு கர்நாடகாவில் மிகப்பெரிய மடம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இவர் வாழ்ந்த காலத்துல பல அதிசயங்களை நிகழ்த்தியதால மைசூர் மகாராஜாவே வியந்து இவரோட சொல் கேட்டு நடந்ததா பல நிகழ்வுகள் இங்க பேசப்படுது. இந்த நூறுந்து சுவாமிகள் பத்தின பல பிரமிப்பான தகவல்கள் எனக்கு கிடைச்சது. இவரு நாகராஜ், நூறுந்து சுவாமிகள் மடத்தோட செக்ரட்டரி. 12வது தலைமுறையில வந்து இந்த மடத்தை இவரு நிர்வகிச்சுக்கிட்டு வராரு. சாமி பத்தின பல விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நூறுந்து சுவாமி இந்த யோகி கிட்டத்தட்ட 850 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வாழ்ந்ததா சொல்றாங்க. சிட்டில இருந்து 20 கிலோமீட்டர்ல இருக்கிற இந்த காடு இப்பவே இவ்வளவு அடர்ந்த காடா இருக்கு. அப்படின்னா சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அடர்த்தியான காடா சாதாரண மக்கள் ஈஸியா வர முடியாத இடமா இருந்திருக்கும். இப்படி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி இவர் கடுமையான தவத்துல இருந்ததால தான் இன்னைக்கும் பல அதிசயங்கள் இங்க நடக்குது. அவரு இப்போ அங்க தீபம் விளக்குறதுக்கே அவரு ஆத்மசக்தி அப்படி இருக்குது எங்க. நூறுந்து சுவாமி அப்படிங்கிற பெயர் வருவதற்கு முக்கியமா ஒரு காரணத்தை குறிப்பிடுறாங்க. 100+1 101. இந்த 101 தான் கன்னடத்துல நூறுந்து சுவாமின்னு அழைக்கிறாங்க. இந்த சாமி வெறுமனே தவ வாழ்க்கையில மட்டுமல்லாம தன்னை தேடி வரவங்களோட பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருக்காரு. முக்கியமா தன்னை தேடி வரவங்களுக்கு அதிசயமான முறையில களி உருண்டைய தன்னுடைய சித்த வலிமையால வர வச்சு கொடுத்திருக்காரு. அப்படி ஒரு முறை 100 பேருக்கு இவர் தன்னுடைய சித்த வலிமையால உணவு கொடுத்திருக்காரு. தன்னை தேடி வந்தவங்க எத்தனை பேரா இருந்தாலும் அவங்களோட பசி தீர்த்த
இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமா அவரை நூறோந்து சுவாமிகள்னு அழைக்கிறாங்க. அவர் அக்ஷய பாத்திரம்னா ஒரு ஜவுளி இருந்துச்சு. அதில் நினைச்சேன்னா ஒரு உண்டே களி ஒரு ஸ்பூன் சாராகுங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே உக்காந்துருக்கார். ஒரு திடீர்னா ஒரு நூறு பேர் வந்துட்டார். அவர் நூறு பேர் வந்துட்டேன்னா அவர் நூறு பேருக்கு சாப்பாடு போடலாம் அந்த கேட்டாங்க. நூறு பேரும் ஒரு ஒருத்தரில் ஒரு ஒரு ஜானம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அவர் யார் யார் என்னென்ன ஜானம் பண்ணியிருந்தாங்க அந்த ஜவுளிகள் கையில் விட்டேன்னா சப்பாத்தி தோசை இட்லி யார் யார் என்னென்ன நினச்சுவாங்க அதாவது சாப்பாடு வந்துருக்குங்க. நூறு பேருக்கு சாப்பாடு போட்டு இன்னும் பார்த்தேன்னா ஒரு ஆள் சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. அந்த சுவாமிஜின்னு குத்தி உக்காந்துட்டு அந்த சாப்பிட்டுட்டேன்னா நான் நூறு பேர் நீ ஒன்று நூற்றி ஒன்று சாமி அண்ணா அப்படி பேர் எழுதிட்டு எல்லாரும் நூறோந்து சாமி தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய யோக சாதனையால் பல அதிசயத்தக்க சம்பவங்களை நிகழ்த்தி இருக்காரு. அப்படி ஒரு முறை மைசூர் மகாராஜா இவருக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்காரு. கண்ணுக்குட்டியே ஈனாத ஒரு பசுமாட்டில் பால் கறக்க சொல்லியிருக்காரு. மன்னனும் மற்றவர்களும் அதிசயக்கும் வகையில் குடம் நிறைய பால் கறந்து கொடுத்து எல்லாரையும் மிரள வச்சிருக்காரு. சாமியோட சித்த வலிமையில பயந்து போன மகாராஜா அவருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பரிசுகள் கொடுத்திருக்காரு. அப்படி கொடுக்கப்பட்ட வாழை இன்னைக்கும் இவங்க பாதுகாத்துட்டு வராங்க. கத்தி எடுத்து காமிங்க, இது சண்டைக்கு போற மாதிரி இருக்கு. சார், இது அந்த மைசூர் மகாராஜர் அந்த காலத்துல இது கொடுத்தது. மைசூர் மகாராஜா மகாராஜர் கொடுத்தது. எல்லாரையும் அதிசயிக்க வைத்த நூறோந்து சுவாமிகள் இந்த மலையில தான் ஜீவசமாதி ஆயிருக்காரு. அவருடைய ஜீவசமாதியை பார்க்கறதுக்கு போனேன். நூறுந்து சாமிகளோட ஜீவசமாதி இந்த இடத்துல தான் இருக்கு. நூறுந்து சாமிகள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் கூட இருந்த ரெண்டு சிஷியர்களோட சமாதியும் அவருக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதுக்கப்புறம் 12 தலைமுறைகளா இந்த இடத்த பராமரிச்சுட்டு வந்த மடாதிபதிகளோட சமாதியும் இந்த இடத்துலயே இருக்கு. ஒரு நீளமான ஓல்டு பில்டிங்ல நிறைய சமாதிகள் இருந்தது. இங்கதான் அவர் ஜீவசமாதி ஆயிருக்காரு. சமாதி மேல சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்றாங்க. இங்க இருக்கிற மத்த சமாதிகள் எல்லாமே நூறோந்து சாமியோட காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்த அவருடைய சீடர்களுடைய சமாதிகள். கிட்டத்தட்ட 12 தலைமுறைகளா இவ்வளவு சமாதியை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு வியப்பா இருக்கு. நூறோந்து சுவாமிகள் ஆரம்பிச்சு வச்ச தவ வாழ்க்கை இத்தனை தலைமுறைகளா தொடருதுங்கிற விஷயமே ஒரு ஆச்சரியம்தான். நூறோந்து சுவாமி அதிசயத்தக்க முறையில ஜீவசமாதி ஆனதா ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுது. நூறுந்து சுவாமிகள் எப்படி ஜீவசமாதி அடைஞ்சாங்க? அவர் வந்து உக்காந்துட்டு அப்படியே அந்த இடத்துல கையில் லிங்கு வச்சுட்டு அப்படியே ஞான பூஜை பண்ணா பூஜை பண்ணா பக்கம் இருந்த சிஷியர்கள்லாம் அப்படியே பூமாலை போட்டா 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 அப்படியே உயிர் போகுதுங்க. அப்படியே இதெல்லாம் சேர்த்து அப்படியே இருக்க. நூறோந்து சுவாமி தான் வாழ்ந்த காலத்துல பவர்ஃபுல்லான சித்த வாழ்க்கையை வாழ்ந்ததாலத்தான் இன்னைக்கும் இந்த இடம் இவ்வளவு வைப்ரேஷனோட இருக்கு. இளநீர்ல விளக்கு எரியற நிகழ்வு இன்னைக்கும் இவ்வளவு ஓபனா செய்யப்படுதுன்னா அந்த யோகியோட தவ வலிமைய என்னால உணர முடியுது. நான் இளநீர் விளக்கு எரியற குகையில இருக்கும்போது அங்க ரெண்டு பேர் வந்தாங்க. கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழம் எடுத்துட்டு வர மாதிரி கோயில்ல இளநீர் எடுத்துட்டு வந்தாங்க. வழக்கமா கோயில விளக்கு போடுறதுக்கு எண்ணெயை எடுத்துட்டு வர மாதிரி இங்க இளநீரை எடுத்துட்டு வர்றது ஒரு வழக்கமான நடைமுறையா இருக்கு. இந்த இளநீர் காய்களை ரொம்ப சுத்தமான சூழ்நிலையில பூஜைக்கு பூ எடுத்துட்டு வர மாதிரி மரியாதையா எடுத்துட்டு வராங்க. அந்த இளநீர் தேங்காய கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவரு சோமநாதன் ஒசூர்ல இருக்காரு. தனியார் கம்பெனியில ஒர்க் பண்றாரு. கடந்த சில வருஷங்களா இங்க தொடர்ந்து வந்து தியானம் செய்யறது இவரோட பழக்கம். அப்படி வர சமயங்கள்ல விளக்கேத்த இளநீர் வாங்கிட்டு வராரு. 850 வருஷத்துக்கு முன்னாடி நூறோந்து சுவாமிகள் இங்க தவம் இருந்த சக்தியால தான் இன்னைக்கும் இங்க இப்படி ஒரு அதிசயம் நடக்கிறதா சொன்னாரு. அறிவியலை மிஞ்ச வைக்கிற சம்பவம் இங்க நடக்கிறதா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட், சரியான பாதையில் இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு வந்தோம். வந்தப்ப இங்க உள்ள வந்து நாங்க இளநீர் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து உள்ள போனவுடனே அவங்க கிட்ட கொடுத்தோடனே அந்த இளநீரை நம்ம எதிர்க்கே உடச்சி அவங்க வந்து அந்த அகல் விளக்கில் விடுறாங்க. விடுறப்ப நின்று நிதானமாக எந்த விதமான சுடர் அது இது இல்லாமல் பிசுறு இல்லாமல் ரொம்ப அற்புதமாக நின்று நிதானமாக இருந்தது.
ரொம்ப ஒரு அற்புதமான பரவசமான அனுபவம் எனக்கு, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓ, இளநீ தண்ணியில வந்து விளக்கறியா? இளநீ தண்ணியில விளக்கறியது. அதை வந்து நாங்கள் சரி ரெண்டாவது வரப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓகே இப்படி இருந்து ரெண்டாவது என்ன பண்ண, ஃபேமிலியோட எல்லாம் வந்தப்ப எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நாங்களே அதில் இளநீரை விட்டு அதை எடுத்து டேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து இது பண்ணியிருக்கோம், அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணியிருக்கிறோம், கூட இருந்து பூஜைக்கெலாம் கூடவே இருந்து பார்த்துருக்குறோம். கண் எதிர்க்கு நடக்கிற ஒரு அற்புதமான விஷயம் அது. அது வந்து அந்த சித்தர் இங்கே இருந்தார் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 800-850 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. நூறோந்து சாமி அப்படின்ற ஒரு சித்தர் இங்கே இருந்திருக்காரு. அவருடைய மகிமையால், அவருடைய தியானத்தினுடைய வலிமையால் இது நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இது வந்து ஒரு அறிவியல் தாண்டிய ஒரு பரவசம், அமானுஷ்யமாக தான் நான் உணர்றேன். இங்கே இருக்கிறது அவருடைய தியானத்தினுடைய தன்மை மட்டும்தான். விளக்கில் இளநீர் ஊத்த தயாரானாங்க. பூசாரி இளநீரை உள்ளே எடுத்துட்டு போனார். நூறுந்து சாமிகள் இந்த மலைக்கு வந்து முதல் முதல்ல இந்த குகைக்குள்ளே தான் தவம் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துலையே பல நாட்கள் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு நாகம் பாதுகாக்கிறதுனால அந்த நாகத்துக்கு பயந்து இங்கே யாருமே வரதில்லை. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் எனக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கேன். இங்க தேன்கனி கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற நூறோந்து மலையில இருக்கேன். இந்த மலையில இருக்கிற ஒரு குகையில இளநீர் ஊத்தி தீபம் வைக்கிறாங்க. அப்படி தீபம் வச்சு வேண்டிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்வதா சொல்றாங்க. சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த நூறோந்து சுவாமி இங்க தவம் செஞ்சதால இளநீர் விளக்கு எரியற அதிசயம் நடக்கிறதா காரணம் சொல்றாங்க. எரிஞ்சுகிட்டு இருக்கிற விளக்குல இளநீரை ஊத்துனாரு. எந்தவித டிஸ்டர்பன்ஸும் ஆகாம தீபம் தொடர்ந்து எரிஞ்சபடியே இருந்தது. என் கண் எதிரே நடந்த இந்த அதிசயத்தை பார்த்து எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய வியப்பு ஏற்பட்டுச்சு. வடலூர்ல வாழ்ந்த மகான் வள்ளலார் எல்லாரையும் ஒளிய வழிபட சொன்னாரு. அவர் வாழ்ந்த நாட்கள்ல தண்ணீர்ல விளக்கு எரிய வச்சு எல்லாரையும் அதிசயப்படுத்தினார்னு சொல்லுவாங்க. நூறோந்து சுவாமி யோகத்தை பிராக்டிஸ் பண்ண இடத்துல இப்படி ஒரு வைப்ரேஷன் இன்னைக்கும் இருக்கிறது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான். சித்தர் மாதிரி சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நூறோந்து சுவாமி இப்படி ஒரு உயிர்ப்பு சக்தியை இங்க ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இங்க வந்து இளநீர் ஊற்றி தீபத்தை எரிய வைக்கிறதா சிலர் வேண்டிக்கிட்டு தியானம் பண்றாங்க. நீங்க இங்க வந்து தியானம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட இங்க வந்து என்னென்ன வேண்டியிருக்கீங்களா? சரியா இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒர்க் ரீதியா இருக்கிறதால ஒர்க் அலுவலல் ரீதியாகவும் சரி தனிப்பட்ட முறையிலும் ஏதாவது ரொம்ப மனசோர்வா இருக்கிற காலங்கள்ல இங்க வந்து ஒரு தியானம் பண்ணா ரொம்ப அழகா லேசா இருந்து இயல்பா உணரலாம். சமீபத்துல நம்ம மூன்றாவது கண் நிகழ்ச்சியில மாயமா ஜீவசமாதியை பத்தி ஒளிபரப்பாச்சு. சேலத்துல இருக்கிற மாயமா ஜீவசமாதியில தியானம் பண்ணுனா அமானுஷ்ய குரல் உத்தரவு மூலமா தீர்வுகள் கிடைக்கிறதா அங்க உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஏரல் அருணாச்சல சுவாமிகள் சமாதிய ஒரு வழிபாட்டு ஸ்தலமா நினைச்சு லட்சக்கணக்கான மக்கள் வருஷம் பூரா போறாங்க. அங்க கிடைக்கிற மண்ணை ஒரு மருந்து பொருளா யூஸ் பண்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் மகான்களோட சமாதியை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பல விதமான உயிர்ப்பு சக்திகளை மகான்கள் உருவாக்கி மக்கள் பயன்படுத்துமாறு வச்சிருக்கிறது எல்லாமே ஆச்சரியமான விஷயங்களா தான் எனக்கு தோணுது. நூறுந்து சாமிகள் இந்த மலைக்கு வந்து முதல் முதல்ல இந்த குகைக்குள்ளே தான் தவம் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துலையே பல நாட்கள் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு நாகம் பாதுகாக்கிறதுனால அந்த நாகத்துக்கு பயந்து இங்கே யாருமே வரதில்லை. நூறோந்து சுவாமி இந்த மலையில் வாழ்ந்த நாட்களில் அவர் தவம் செய்த இன்னொரு குகையை நானும் நாகராஜும் பார்க்க போனோம். உள்ள போற வழி ரொம்ப குறுகலா இருந்தது. இந்த குகையோட புனிதத்தை யாரும் தவறா யூஸ் பண்ணிடக் கூடாதுங்கிறதுக்காக நாகங்கள் இந்த குகையை பாதுகாக்கிறதா ஒரு கருத்து இங்க இருக்கு. இங்க யாரு இருந்தாங்க? அந்த நூறவந்த சுவாமிஜி என்ன இப்படி அவரு ஞான பண்ண இடம் அவர் இங்க இருந்தாரு. நீங்க யாரும் உள்ள போனதில்லை? உள்ள பாம்பு இருக்குதா? பாம்பு இருக்கு. நாகராஜ் என்ன குகைக்கு உள்ள அழைச்சிட்டு போனாரு. ரொம்ப குறுகலா இருட்டா இருந்தது. பாம்பு பத்தின பயம் எனக்குள்ள இருந்தது. வௌவால்கள் வேற இருந்தது. உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இந்த மலைக்கு மேல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு போனோம்.
இந்த குளத்துடைய பேர் கல்யாணி குளம் அப்படிங்கிறாங்க. இந்த குளம் கிட்டத்தட்ட 850 வருஷங்கள் பழமையான ஒரு குளம். நூறுந்து சாமிகள் இந்த மலையில் வாழ்ந்தப்போ அவர் பயன்படுத்தின குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த குளத்தை அபிஷேகத்துக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த குளத்தை கல்யாணி குளம்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. தரை மட்டத்துக்கு மேலே மலைக்கு மேலே இப்படி ஒரு குளம் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இயல்பான ஊற்றுகளால் இருக்கிற இந்த தண்ணீரை குடிச்சா உடம்புல இருக்கிற பலவிதமான நோய்கள் நீங்கும்னு சொல்றாங்க. இந்த குளத்து தண்ணீரை தான் தான் வாழ்ந்த காலத்துல நூறுவந்து சுவாமிகள் பூஜைக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துல நூறுவந்து சுவாமிஜினா இந்த குளம் கட்டிட்டு இந்த தண்ணீர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. சாப்பாட்டுக்கு, அபிஷேகத்துக்கு, பூஜை பண்றதுக்கு இந்த குளத்துல தண்ணி எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணுவோம். இதுவும் 800 வருஷங்களா குளமா? ஆமாங்க. என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் இங்கே சரியாகுங்க ஐயா? சார், இது ஆஸ்மா, பிபி, சுகரு இதெல்லாம் இருந்தால் இந்த தண்ணி நான் யூஸ் பண்ணிட்டேன்னா கண்ட்ரோல் இருக்குங்க. இங்கே வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த தண்ணியை தான் மருந்தாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம்யா, இந்த பக்கா கல்யாணி குளத்து பக்கா அத்தி மரம்னா மரம் இருக்குதுங்க, அந்த பேரெல்லாம் உள்ளே இருக்குதுங்க, அதுவும் மருந்துக்காகுதுங்க. அந்த மரம் அந்த வேர் உள்ளே போட்டுட்டானா அந்த தண்ணினை யூஸ் பண்ணிட்டானா நம்மளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இவர் சுந்தரராமன், நாம ஏற்கனவே சந்திச்ச சோமநாதனோட நண்பர். இன்னைக்கு தான் இங்க வந்திருக்காரு. இளநீர் விளக்க பார்த்து அதிசயத்து போனதா சொன்னாரு. எவ்வளோ நாளாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க சார்? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இது வர்றேன். நேற்று காலையில் தான் கேள்விப்பட்டது. அது இளநி தண்ணியில் விளக்கு ஏற்றுறாங்கன்னு சரி அதை பார்க்கணும், எந்த மாதிரிலாம் இருக்குது என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவலாகவும் சரி என்ன வந்தது. அது இந்த மாதிரி வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. இந்த விஷயம் நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களா? அப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கும் திருப்தியாகவும் சந்தோஷமாக இருந்தது. அது என்னதுன்னு வார்த்தையால் விவரிக்க முடியல என்னால். குகையில் நடக்கிற இளநீர் அதிசயத்தை இங்கே வந்தவங்க சோதிச்சு பார்த்துருக்காங்க. சில அரசாங்க அதிகாரிகள் அந்த முயற்சியில் இறங்கியிருக்காங்க. நூறுந்து சுவாமிகள் தவம் செஞ்ச குகை மாதிரியான இடத்துல மட்டும்தான் அந்த அதிசயம் நடக்குமா அப்படின்னு சோதிச்சு பார்த்துருக்காங்க. சாமி தவம் இருந்த இடத்துல மட்டும்தான் அந்த அதிசயம் நடக்குது. மற்ற இடங்களில் இப்படி இளநீரில் விளக்கேற்றி முயற்சி பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது யார் யாரெல்லாம் வந்து சோதிச்சு பார்த்துருக்காங்க? கலெக்டர்லாம் வந்துருக்குறாங்க. எந்த ஊர் கலெக்டருங்க? கிருஷ்ணகிரி கலெக்டரெல்லாம் வந்துருக்காங்க. ஒசூர் கலெக்டரெல்லாம் வந்துருக்குறாங்க. எல்லாம் நிறைய பேர் வந்து எல்லாம் அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த இடத்துல எல்லாம் வச்சுட்டு வச்சுட்டு பார்த்துட்டு எந்த இடத்துல தெரியாது. அந்த இடத்துல மாத்திரம் அவர் ஆத்ம ஜோதி எங்கே உக்காந்துட்டு அவர் ஞானம் பண்ணுறது இடங்கி எடுத்து அங்கே இப்போ தீப விளக்கு. நானும் தீபத்துக்கு இளநீர் ஊற்றி தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அங்கே இருந்த மரத்தில் இளநீர் பறித்து கொடுத்தாங்க. மரத்தில் ஏறினவர் இளநீர் காய்களை தரையில் விழுந்து விடாமல் காயை வெட்டி கீழே விழாமல் கையில் எடுத்துகிட்டு வந்தார். நூறுவந்து சாமிகள் தவம் பண்ணின குகைக்கு வந்தேன். நான் கொண்டு வந்த இளநீரை பூசாரி எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கில் ஊத்தினாரு. தீபம் எந்த தொந்தரவும் இல்லாமல் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எனக்குள்ள ஒரு சிலிர்ப்பான உணர்வு பரவுறத என்னால் உணர முடிஞ்சது. அடுத்து ஒரு சோதனையை முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணேன். இந்த குகைக்கு வெளியில இளநீர் ஊற்றி தீபத்தை ஏற்றி பார்க்கலாம்னு குகைக்கு வெளியே வந்தேன். மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கேன். இங்க தேன்கனி கோட்டைக்கு பக்கத்துல நூறுந்து மலை இருக்கு. இங்க சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நூறுந்து சுவாமி தவம் செஞ்ச குகையில இளநீர் விளக்கு வைக்கிறாங்க. அப்படி தீபம் வச்சு வேண்டிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்வதா சொல்றாங்க. ஒரு இடத்துல உட்காந்து மண் விளக்குல திரிய போட்டு இளநீரை ஊத்துன. ஆர்வத்தோட நெருப்பு வச்சேன். ஆனா தீபம் எரியல.
இப்படி பல முறை முயற்சி பண்ணியும் எந்த பலனும் கிடைக்கல. என் கூட இருந்த பூசாரியும் அமைதியா அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தீக்குச்சிகள் வேஸ்ட் ஆனது மட்டும்தான் மிச்சம், விளக்கு எரியல. குகைக்குள்ள நூறு வந்து சுவாமிகளோட உயிர்ப்பு சக்தி இருக்கிறதால விளக்கு அங்க மட்டும்தான் எரியும்னு சொன்னாரு பூசாரி. கன்னடத்துல அவர் சொன்னதை நான் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இது ஆக எரியற சேன்ற மாடிடுதோ அவர் எள்ளி சாப்பனை மாடுறோ ஆ சாப்பனை தப்பி பக்க எல்லோ அவன் பத்தாயிசா. அடுத்து பூசாரியையும் விளக்கேத்தி முயற்சி பண்ண சொன்னேன், அவருக்கும் பலிக்கல, தீபம் எரியல. இங்க இருந்து கிட்டத்தட்ட 50 அடி தூரத்துல இருக்கிற குகையில தினம்தோறும் இளநீர் விளக்கு வைக்கிற பூசாரி குகைக்கு வெளியே இளநீர் விளக்கு ஏத்த முடியாமல் தவிப்பது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த டைம்ல நான் நூறு வந்து சுவாமியோட எனர்ஜிய உணர்ந்துட்டேன்னு தான் சொல்லணும். இதே சோதனைய குகைக்கு உள்ள போய் செஞ்சு பார்க்கலாம்னு முடிவு பண்ணோம். அது உலகோகினோ உலக அள்ளி மாத்திரா எல்லோ இல்ல அங்க மட்டும் வச்சாதான் எரியும். அதே விளக்க அப்படியே குகைக்குள்ள எடுத்துட்டு வந்தேன். ஏற்கனவே அதிசய விளக்கு இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே நான் வெளியில இருந்து கொண்டு வந்த விளக்க வச்சேன், நெருப்ப பத்த வச்சேன். பளிச்சுன்னு எரிய ஆரம்பிச்சது. எல்லாத்தையும் சயின்டிபிக்கலா பாக்குறவங்க கூட இந்த சோதனைய பார்த்தா விளக்கம் சொல்ல முடியாம தடுமாறித்தான் போக வேண்டியிருக்கும். என்னால இந்த பிரமிப்புல இருந்து வெளியே வரவே முடியல. நூறு வந்து சாமிய மனதார வணங்கின. நான் அங்கிருந்து புறப்பட தயாரான. பூசாரி பூஜையை செஞ்சாரு. ஏற்கனவே அதிசயமா இளநீர்ல எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்குக்கு தீபாராதனை காமிச்சாரு, எனக்கு விபூதி பூசி விட்டாரு. நூறு வந்து சாமிகளை மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு அங்க கொஞ்ச நேரம் தியானத்துல இருந்தேன். எனக்குள்ளயும் ஒரு வைப்ரேஷன் பரவறத உணர முடிஞ்சது. நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு தவ யோகி தவம் செய்த இடம் இப்படி உயிர்ப்போட இருப்பது எனக்கு பிரமிப்பாதான் இருக்கு. தன்னோட அதிசய சக்தி மூலமா காட்டுக்குள்ள இருக்கிற இந்த இடத்துக்கு வர வச்சு மக்களோட மனசுல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துற நூறு வந்து சுவாமிகளுக்கு மனசுக்குள்ள நன்றி சொன்னேன். அடுத்து ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இருபத்தி 23 வருடங்களாக கணவன் மனைவியை ஆட்டி படைக்கும் ஒரு அமானுஷ சக்தி. நீ ஒரு கோவில் கட்டுறதுக்கு யோசிக்கிறியப்பா, நீ 6 கோவில் கட்டணும் மாதிரி ஒரு மாட்டேங்கிறார். அன்னைக்கு இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட். ஊர் ஊராக போய் கோயில் கட்டும் வினோதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சவன் நிறைய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.